ரொம்ப மொக்க அவ்வளோதான். சீரியஸாக நல்லா இல்லைப்பா, நல்லா கொஞ்சமாக நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னு வந்தேன், ஒன்றுமே நல்லா இல்லை. அட்லீஸ்ட் படம் ஏதோ பார்க்குற மாதிரியா இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கணும், தூக்கம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டானுங்க. ஆனால் மற்றபடி படம் மொக்க. ஆ ஆ, அது ஒன்று தான் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். அது சூரிய நல்லா பண்ணல, மொக்க ஆக்டிங் இல்லை, ஹார்ட் ஒர்க் போடலாம், ஆக்டிங் நல்லா இல்லை, என்ன பண்ணுறது, வேஸ்ட் தான்ப்பா. கார்த்தி தான் நல்லா பண்ணியிருக்கான், மேபி அவன் நல்லா பண்ணுவானு தெரியல, அடுத்ததில் கார்த்தி நல்லா பண்ணியிருக்கான், சூப்பர். வெறும் சவுண்டு தான் அந்த கிரகத்தில் பார்த்துட்டு இருந்தேன்ல, 107 டெசிபல் வச்சுருந்தா என்ன ஆகுது, இது பாரு. இதை வச்சிருந்தா குழந்தைங்களை கூட்டு வந்தா குழந்தைங்க தவு கிழிஞ்சிரும். படம் வந்து நல்லா இருந்துச்சு, ஓவரால் இந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு, இட் வாஸ் பர்த். சூப்பரா இருந்துச்சு, படம் நல்லா தான் போச்சு, படம் நல்லா இருக்கு. இன்னமும் சூர்யா ஷேப்ல தான் இருக்கு, படம் நல்லா இருக்கு. பட் என்ன, அந்த கேமியோ தேவையில்ல ப்ரோ, அந்த கேமியோ கட் பண்ணி இருந்தா படம் எட்டு ப்ரோ. ஆ, அந்த கார்த்தி அந்த தேவையில்லாத குழப்பம் பார்ட் டூ போட்டான், இல்ல இல்ல பார்ட் டூல படம் எட்டு. உண்மையை சொல்கிறேன், படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அது வந்து ஸ்பார்டன்ஸ் பார்த்துருக்கீங்களா, 300, அதில் இப்போ வார் மூவிஸ்னாலே கத்திட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம தப்பு எடுத்துக்கூடாது, படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவனுங்க பார்ட் டூன்னு சொல்லிட்டு அந்த கேமே தந்தாங்க, அதான் தப்பு. படம் நல்லா தான் இருந்துச்சு, சூரிய ஆக்டிங் பயங்கரம் ப்ரோ. படம் நல்லாவே இல்லைங்க, இல்லை வேஸ்ட்டு. நல்லா ஏதோ காட்டுக்குள்ளே போய் மேஜிக் ஷோ காட்டின மாதிரி இருக்குது, பசங்களை ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஜிராசிக் பார்க் பாடுற மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. இல்லை ஏதாவது இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வேணும்ல, அது எதுவுமே இல்லை, பிடிக்கல. சூர்யாவுக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை அந்த ஒரு சின்ன பையன் நல்லா இருக்கு ஆக்டிங், வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் தங்கலான் படத்தில் வராததான், சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவோட நடிப்பு நல்லா இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, சூர்யா கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்காரு, பட் அந்த அளவுக்கு மொக்கையா இருக்கு. சூர்யா ஓகே, நல்லா நடிச்சிருக்காரு. கதை அது அந்த பாசம் செகண்ட் பீரியட்லேயும் அப்படியே தொடர் கண்டினியூ ஆகுது, அது நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப சவுண்டு, அதாவது அந்த சவுண்டு அதிகமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது படம், சூர்யாவை இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, நியூவாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கும், ஒன் டைம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம், ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். சூர்யா நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணிக்க, அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கடைசியில் கார்த்தியோட கேமியாவும் சூப்பராக இருக்கு, இல்லை எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது, கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடியெல்லாம் ஒன்று மற்ற படத்தை கம்பேர், இப்போ ரீசெண்டாக வந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு சூர்யா, நல்லா கொடுத்துருக்கு. பொறுமையாக பார்க்கணும், கனெக்டிங்லாம் கரெக்டாக இருக்குது, அந்த லாஸ்ட் போன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்தை கனெக்டிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு அப்படி தான் கொடுக்க முடியும், போர் சம்மந்தமான படத்துக்கு எப்படி மியூசிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரி போர் சம்மந்தமாக இருக்குது, இல்லை சைலண்ட்டாலாம் மியூசிக் கொடுக்க முடியாது. வார் ஃபீல்டுக்கு எப்படி மியூசிக் கொடுக்க முடியும், அப்படி தான் கொடுத்தோம். கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தியேட்டருக்கு ஓகே சார், மற்றபடி ஒரு ஓடிடியில் அது இதுக்கு வெளியில் வந்தால் எப்படின்னா எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது சார், ஸ்கோப்பே கிடையாது கதையில், எதுவுமே இல்லை. இல்லை செகண்ட் பார்ட்டுக்காண்டி இவ்வளோ மேக்ஸிமம் செகண்ட் பார்ட்டில் காட்டணும் சார், ஃபஸ்ட் பார்ட் இது மட்டும் காமிச்சா போதுன்னு வச்சுருக்காங்களே, என்ன எதுவுமே தெரில சார், சுத்தமாக இல்லை. ஒரு பழைய கான்செப்ட் சார், இந்த மாவீரன் பட கான்செப்ட் தான் சார், கிட் ரொம்ப கிட்டத்தட்ட அது ரிலேட்டட். அது ஏன்னா அதில் லவ் ரொமான்ஸு ஹிஸ்டாரிக் ஃபைட்ஸு கிங்குன்னு போயிருப்பாங்க, கிட்டத்தட்ட அதே கிங்கு. இது ஒரு என்ன சொல்கிற இனம் சார்ந்த மொழி சார்ந்த இது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான், அது ஒன்றுமே இல்லை சார். இருந்துச்சு ப்ரோ, காது வலிக்குது, தலை வலிக்குது, சரியான சவுண்டு ப்ரோ, காது தான் வலிக்குது எனக்கு. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு, மற்றபடி எதுவும் இல்லை, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, அதுதான் பிரச்சனை படத்தில். டெக்னிக்கலாக படம் நல்லாயிருக்கு, கதைப்படி எதுவுமே சரியில்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, கதை தான் ப்ரோ சரியில்லை. படம் நல்லா இருந்தது சார், எல்லாமே பிடிச்சிருந்தது, சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்தது சார். பார்ட் டூவில் தான் சார் எல்லாமே டீட்டெயிலாக புரியும், நல்லா தான் சார் போகுது. அது இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இருந்தது, லேக்காக இருந்தது, எதையும் இன்டெப்தாக இன்னும் சொல்லலை, பார்ட் டூவில் தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூர்யா தான் ப்ரோ சூப்பராக நடிச்சிருந்தார், மற்றபடி அவங்க கொடுத்த இதுக்கு அதெல்லாம் இது கொஞ்சம் சுமாரான படம் தான் ப்ரோ, சூர்யா சூப்பராக நடிச்சிருந்தார், அவ்வளோதான் ப்ரோ. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சின்ன பையனை வச்சு அவங்க அழிச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மாவை, அதை வச்சு தான் அதையே போகுது ப்ரோ, அவ்வளோதான். சூப்பராக தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, நல்லா யூனிக்காக இருந்தது, ஒரு வித்தியாசமாக இருந்தது, மாடர்னையும் அந்த பழையது அந்த ஹிஸ்ட்ரி அந்த இது மாதிரி காட்டிக்க நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா என்டர்டைன்மெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. சூர்யா நல்லா இருந்துச்சுருக்காங்க, செகண்ட் பார்ட்டு காவேட்டு, 3D நல்லா இருந்தது, 3D நல்லா இருந்தது, படம் நல்லாயிருக்கு. கார்த்தி அன்எக்ஸ்பெக்டடாக வரும், அது நல்லாயிருக்கும். ஆ சூர்யா ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும், இல்லை நல்லா தான் இருக்கு. என்ன சொல்லுறாங்க, ஃப்யூச்சருக்கும் ஃப்யூச்சர்லேயும் பாஸ்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்துருக்காங்க. ஆ பார்க்கலாம், நல்லா நல்லா இருக்குங்க படம், நல்லா சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க புரியல, ஆனால் கதை புரிய தான் ஃபஸ்ட்டு பாது அந்த இதில் வந்து இதில் வந்து காப்பாத்துறாப்புல அடுத்த ஜென்மத்தில். படம் நல்லா இருக்குமா, நல்லா, ஆ ரொம்ப பிடிச்சிருக்கு, பழைய சப்ஜெக்டு நல்லாவே இருக்கு. படத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், பொறுமையாக பார்த்தா நல்லா, சூர்யா நல்லா ஆக்டிங்,
அவர் எப்பயுமே நல்லா ஆக்டிங் தான் சூர்யா. இல்லை இல்லை அப்படி இல்லாம் வந்து இல்லை பொறுமையாக பார்க்கணும். இதுவே 3D இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சவுண்டு கொஞ்சம் கம்மி தான், பரவாயில்ல. மூவி எல்லாம் நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு, சூப்பராக இருக்கு. சூர்யா சூப்பராக இருக்கு. லாஸ்ட்ல ட்விஸ்ட் நல்லா இருக்கு, பார்க்கலாங்க, ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. அப்படி ஒன்றும் இல்லை, டைம் பாஸ், ஓகே. கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கலாம், டைலாக்ஸே புரியல, சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நார்மலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அந்த 2D 3D விஷுவலாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மிச்சபடி ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், நார்மல், எல்லா பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான். அப்படியே குறிப்பிட்டு சொல்லுங்க, டைம் பாஸ் ஓகே. ஆ, ரொம்ப பிடிச்சது, எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம் போயிட்டு. நான் எல்லாமே நைஸ் நைஸ், கிளைமேக்ஸ் இல்லை, கிளைமேக்ஸ், அதாவது அந்த உன ஜென்மத்துக்கு இந்த ஜென்மம் கனெக்டிங் நல்லா இருக்கு, அதை அச்சு முடிச்சிருக்காங்க. பார்ட் 2 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கார்த்தியோட கேமியோ ரோல் ஒரு சூப்பராக இருக்கு, அது எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேமிலியோட, நல்லா என்ஜாய், என்டர்டைன்மெண்ட்டான மூவி. எதுவுமே தெரியல சார், என்ன கொண்டு வராங்க, எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னே தெரியல சார். செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரியும், மேபி அதில் ஏதாவது வச்சிருந்ததுனால ஃபஸ்ட் பார்ட் இப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்தையும் இதில் ரிவீல் பண்ணிட்டால் செகண்ட் பார்ட்டுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கனால இருக்குது. எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல சார், பார்த்தா தான் சார். சூர்யா ஆக்டிங் பார்க்கலாம் சார், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தியேட்டர் எஃபெக்ட்ஸுக்கு அதுக்கேற்ற கமர்ஷியல் இது எல்லாமே இருக்குது சார். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் வராங்க அவங்க, ஏன் இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க, ஏன் கடத்துகிறோம், எதுவுமே இல்லை சார். எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகுது டாட்ஸு, ஒரு சீக்வன்ஸாக போகணும் இல்லை சார், அடுத்தடுத்து கொண்டு போனோம் சீக்வன்ஸ் போகணும், எதுவுமே இல்லை. பார்ப்போம் சார், செகண்ட் பார்ட் வந்தால் தெரியும். ஏன் சார், அதெல்லாம் ஃபைன், V2 எக்ஸ்பெக்ட் இந்த இடத்துலலாம் வருவாங்க அப்படிங்கிற. இப்போ விக்ரம் படத்துலலாம் சூர்யா வருவாங்கன்னு தெரியும், பட் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு எங்களுக்கு அந்த இடத்துல ரோலக்ஸ் வருவார்னா அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. இங்கே கார்த்தி தான் வந்துட்டு, பட் அதனால எஃபெக்டே தெரியல. V2 எக்ஸ்பெக்ட் கார்த்தி தான் வரப்போகிறான் அடுத்து, அந்த இடத்துல அவர் தான் வரப்போகிறார், அந்த இடத்துல எல்லாமே தெரியும், பட் அந்த எஃபெக்டே தெரியல. விக்ரம் படத்தில் சூர்யா வரப்போ எங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு, ஓகே, முன்னாடியே சொல்லிட்டாங்க இது மாதிரி ரோலக்ஸ் இப்போ சூர்யா சார் வருவார், அந்த இடத்துல இவர் தான் வருவார், நாங்களும் எதிர்பார்த்தோம். பட் இந்த அந்த இடத்துல எதிர்பார்த்துமே அது இல்லை, சுத்தமாக இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்குது சார், எல்லாம் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ டு எக்ஸப்ட் கமர்ஷியல் மூவிக்கு ஏற்ற சவுண்ட்ஸ் இருக்கும், சினிமோட்டோகிராஃப் இதெல்லாம், கேமரா ஆங்கிள் எல்லாம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, பட் ஒரு ஸ்கோப்பே இல்லை சார். எதுனால இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி எடுத்திருக்காங்க, எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது சார், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு சில எலிமெண்ட்ஸ் நல்லா இருக்குது சார், அந்த எலிமெண்ட்ஸ் வச்சே முழு படத்தையும் கொண்டு போக முடியாதுல்ல, அந்த எலிமெண்ட்ஸ் தூக்கி நிப்பாட்டுதுன்னா ஓகே, பட் அடுத்த எடுத்து போகணும் இல்லை சார், எதுவுமே இல்லை. பார்க்கலாம் சார், ஓகே, தியேட்டர் எஃபெக்ட்ஸ் பட்டு OTTயில் அடுத்த இது நார்மல் டிவிஸில் அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு ஓடும் அப்படிங்கிறது தெரியல. ஓகே சார், 3D எஃபெக்ட்ஸில் பார்த்தா ஓகே, 2D அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த கூட பிடிக்கும். ஆனால் 3D என்ன கண்ணு மாடி வரைக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஸோ அதனால இருக்கலாம் இருக்கலாம். 2D பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் கூட கேட்டால் தான் தெரியும்.